ஆச்சு. கிரன்ச்சி எம்ஸ் நாம வாங்குறதுக்கு ஒரே காரணம் இதுதான், உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த அற்புதமான ஒரு பரிசு. இத காணவே காணோம். மூணு ரெண்டு ஒன்னு. இதுக்கு பேர் தான் ஏலியன் பிளாஸ்டரா? இது வெறும் பொம்மை, இது ஏலியன் பிளாஸ்டரே கிடையாது. இது கண்டிப்பா வேலைக்கு ஆகாதுப்பா. இது வேலையே செய்ய மாட்டேங்குது, எல்லாம் டக்கால்ட்டி வேலை. இப்பதான் உனக்கு ஞானோதயம் வந்துச்சா? கற்காலத்துல இருந்து டப்பால வர எல்லா பரிசுமே இப்படி தரிசாதான் இருக்கும். இது வேலைக்கு ஆகல. இது கப்பித்தனமாக இருக்கிறதையா? ஓ ஜாலி, ஒரு அருமையான தொப்பி. ஓகே, அதுவோ வாஸ்தவம் தான். நான் சொல்லலன்னா உனக்கு புரிஞ்சிருக்காதுல்ல. எனக்கு சொந்தமா ஒரு சீரியல் பாக்ஸ் இருந்து ஏலியன் பிளாஸ்டர் இருக்கும்னு சொல்லியிருந்தா நிச்சயமா அது வேலை செஞ்சிருக்கும். அதுல எந்த டவுட்டும் இல்ல. சொந்தமா உன்கிட்ட அப்படி எதுவும் இல்ல. புதுசா உன சொந்தமாக்கிக்கலாம், லேபுக்கு போன. நிறைய பேசுற மாதிரி ஒரு மிருகம் இருக்கும். நீங்க பேசும்போது ஒரு தலகணியும் கொடுத்துருங்க, ஓரமா போய் படுத்து தூங்கிடறோம். நாங்க பாத்துக்கிறோம் ஜானி. நான் உங்களை தான் மலை போல நம்பியிருக்கேன். மார்க்கெட்ல இருக்கிறவரை எந்த பாக்ஸும் இல்லாத அளவுக்கு அதுல கூலான பிரைஸ் இருக்கணும். ஓகே, இப்ப நமக்கு நல்ல பஞ்சிங்கான ஒரு டைலாக் தேவை. ஏன் ஜானி ஓஸ தொடாதே, இல்லன்னா அங்க பாருங்க அற்புதமோ அற்புதம். இதுதான் அற்புதமான பிரைஸுக்கு ஏத்தது. என்ன ஜானி அது? என் சிஸ்டர்ஸ் தயாரிச்ச ரேகன். இது நல்லா வேலை பார்க்கும், ஆனா நான் இதை திருப்பி கொடுக்கறதுக்கு மறந்து போயிட்டேன். ஜானி ஓ ப்ராடக்ட் குள்ள நம்ம வைக்க தேடிட்டு இருந்த ஏலியன் கன் இதுவா தான் இருக்கணும். ஆனா இது பெருசா இருக்கு, பாக்ஸ் குள்ள வைக்க இடம் பத்துமா? அதுதான் நம்ம வெற்றியா இருக்க போகுது. ஃபுல்ல பிரைஸ் தான், வேற எதுவும் கிடையாது. என் சிஸ்டர்ஸோட டூப்ளிகேட்டிங் கன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இதையும் கொடுக்க நான் மறந்து போயிட்டேன். இப்போ இன்னொன்னு. ஓகே, ஒவ்வொரு கேரக்டரா பண்ணி காட்டுறேன், எது உனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லு. ஓகே. வணக்கம் உங்கோ. ஏன் இசையை கேட்டீங்கன்னா மனசுல பசையாட்டம் ஒட்டிக்கும். வேணும்னா இப்ப உங்களுக்கு ஒரு சாம்பிள் காட்டுறேன். ஹலோ, நான் தான் தொப்பி மாமா. உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்ல போறேன். ஜானி ஓஸ் உங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது. என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சுதா? நான் ஜானி ஓஸ் பாக்ஸுக்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்கேன். ஆமாமா, உனக்கு மைம் தெரியும்னு ஒத்துக்கறேன். எப்பவும் போல நீ லொடலோட டியூக்கியாவே இரு, அதுதான் எனக்கு பிடிக்கும். சரியா சொன்ன, நான் லொடலோடன்னு இருந்தா தான் நல்லா இருக்கும். ஜானி ஓஸ் ப்ராடக்ட்டை இருக்கிறதுலயே சிறந்ததா நான் மாத்தி காட்டுறேன். ஜானி ஓ ப்ராடக்ட்டோட விற்பனை எந்த அளவுக்கு இருக்குங்கறத தெரிஞ்சுக்க செக்யூரிட்டி கேமராவை ஹேக் பண்ணிருக்கேன். வாவ், ஜானி சொன்னது சரிதான், எல்லாரும் தான் வாங்கிட்டு இருக்காங்க. குழந்தைங்களுக்கு காலையில ஆரோக்கியமான உணவு கிடைக்க நாமளும் பெரிய சீரியல் லோகோ சா இல்ல. முதல்ல எங்க கமர்ஷியல பாருங்க. இதெல்லாம் உனக்கு ரொம்ப ஆரோக்கியமானதுமா, வேண்டாம்னு சொல்லக்கூடாது. ஓகே, இன்று இளசுகள் கிட்ட இந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஆயுதத்தை கொடுத்தது என்னவோ நல்ல ஐடியா இல்லதான். ஆனா அந்த பிரைஸ் சும்மா கும்பல் இருக்குல்ல. நம்ம உங்க அபிமான ஹேங் கேங்கர் மேன் எல்லா வயதினருக்கும் இப்ப பயங்கரமான ஆயுதத்தை கையில வச்சுக்கிட்டு இங்க சண்டை போடுறாங்க. அதனால பெரிய கலைபெருமை ஏற்பட்டிருக்கு.
எக்ஸ்கியூஸ் மீ குட்டி பையா, இந்த ஆயுதம் உனக்கு எங்க இருந்து கிடைச்சது? ஜானியா சிங்கர் இந்த நியூ சீரியல் பாக்ஸ்ல இருந்துதா. இது உண்மையிலே சூப்பர். இப்படி ஒரு பிரைஸ் எனக்கு கிடைச்சதே கிடையாது. உண்மையை தெரிஞ்சுக்கிட்டீங்களா? மரியாதை அங்க போய் அந்த பிளாஸ்டர்ஸ் அவங்க கிட்ட இருந்து நீ வாங்கி ஆகணும். நினைச்சிட்டு சரி ஆயிரம். ஆனா டூப்ளிகேட்டர் ஓவர் ஹீட் ஆகி மெல்ட் ஆயிடுச்சு. இப்போ உனக்கு திமிரு ஜாஸ்தியா போயிடுச்சு. கண்ணாடி செஞ்சு கொடுக்க சொன்னா அவன் நல்லாவே செய்யல. எனக்கு ஜானி ஓவால எவ்வளவோ நன்மை. வழிய விடுங்க பசங்களா, என் பிரச்சனைகளை எல்லாம் பந்தாடலாம்னு முடிவு பண்ணிட்டேன். அந்த பிளாஸ்டரோட எனர்ஜி எப்படியாவது குறையணும்ல. உங்க கண்டுபிடிப்புகள்ல வழக்கமா அந்த பிரச்சனை வருமே. இருக்கலாம், ஆனா பிளாஸ்டர்ஸ்ல இருக்கிற புளூட்டோனியம் சிலிண்டர் இருக்கே, அது ஃபயர் ஆகும் போதுல ரீசார்ஜ் ஆயிட்டே இருக்கும். அப்படினா அதை யூஸ் பண்ணதா அதோட பல அதிகமாகுமா? அப்படியேதான். அது சரி, நிலவ ரொம்ப மோசமா இருக்கு. வாவ், இந்த பிளாஸ்டர்ஸோட பவர் இன்க்ரீஸ் ஆயிட்ட போது நம்மள கண்ணா பின்னானு கொள்ள அடிக்கிற அந்த சேட்டலைட் ப்ரொவைடர்ஸ்க்கு போய் ஒரு பாடம் கத்து கொடுக்கலாம். நடக்காது. அந்த பாக்ஸ் தான், அதோட டேஸ்ட் அதுங்களுக்கு பிடிக்கவே இல்ல. பயந்து போய் நம்ம பிளானட் விட்டே ஓடுதுங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு. எது எப்படியோ இப்ப நம்ம கம்பெனி சிம்பல மாத்திக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. சாப்பிடுறதே ஒரு தனி சுகம் தான். போங்க. மறுபடியும் ரொம்ப நல்லாவே இருக்கு. ஏற்கனவே சொல்லிருக்கேன், இருந்தாலும் திரும்ப ஒரு தர சொல்றேன். ஜானியோஸ் உண்மையிலேயே ரொம்ப மோசமானது. ஆனா